ஒன்று பேதுரு நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கிறது. இயேசு சொன்னபடி அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன என்று இயேசுவிடத்தில் அப்போஸ்தலர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறி வருகிறது. கொள்ளை நோய்கள் இப்பொழுது அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகையினால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுகிறதற்கு எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபவாச நாட்களில் நாம் கடந்து வருகிறோம். உபவாச நாட்களில் நாம் இந்த ஜபத்தை குறித்து தியானிக்கிறோம். இதன் மூலம் என்னுடைய ஜப வாழ்க்கை கூடியிருக்கிறது. நான் ஜபத்தை குறித்து கற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் ஜபம் கூடியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஜபத்தின் மூலமாகத்தான் நாம் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஜபம் இல்லாத ஒரு விசுவாசி அது ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்க முடியாது. அதனால் நம்ம ஜபிக்கணும். நீ விழித்திருந்து ஜபியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் அந்த ஜப சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஜபத்தை குறித்து இப்பொழுது நாம் தாவீதினுடைய ஜபங்களை நாம் தியானித்து வருகிறோம். பரிசுத்தவான்கள் எப்படி ஜபித்தார்கள் என்பதை நாம் தியானிக்கும் போது அதில் தாவீதினுடைய ஜபத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஜபத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 143 சங்கீதம் 10 வசனத்தில் தாவீது எப்படி ஜபிக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். போதும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரும். அவருடைய ஜபம், நீரே என் தேவனுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக என்று அடுத்த விண்ணப்பம் வைத்தாலும் தேவனிடத்திலே அவர் இருதயத்தின் வாஞ்சையை சொல்லுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். நம்ம அப்படி ஜபிக்கிறோமா? கர்த்தாவே, உங்களுக்கு பிரியமானது தான் நான் செய்ய எனக்கு கற்றுத்தாங்க நம்ம ஜபிக்கிறோமா? ஆனால் தாவீது அப்படி ஜபிக்கிறார். அவருக்கு பிரியமானதை நாம் இந்த பூமியிலே செய்யும்படியாக, அதாவது உங்களுடைய சித்தம் மாத்திரம் இந்த பூமியில் நான் என்ன செய்யணும், செய்ய எனக்கு போதி தரணும். உமக்கு சித்தமில்லாததை நான் இந்த பூமியில் நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், நீரே என் தேவனுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நான் வந்து நான் அப்படி செய்திருவேன், நான் ஆண்டவருக்கு பிரியமானது மாத்திரம்தான் செய்வேன் அப்படி ஒரு மனிதன் மாம்சத்திலே சொன்னான் என்றால் அவன் ஒரு நாள் அதில் நிலை நிற்கவே மாட்டான். அவனை பரிசுத்த ஆவியானவர் தான் ஆளுகை செய்யணும். பிலிப்பியர்களது நிருபம் 2:13 வசனத்திலே அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் நினைச்சுவார், நம்மில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள எந்த மனிதன் இருக்கிறானோ அவன் உள்ளத்துல கர்த்தர் வந்து அவருடைய விருப்பத்தை என்ன செய்வார், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இந்த தேவனுடைய விருப்பத்தையும் செய்கையையும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாஞ்சை, ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யணும், அவர் எனக்கு தெரிவிக்கணும், நான் இந்த பூமியில் அவருடைய சித்தம்
எது என்பதை அறிந்து வாழ வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். கொலேசியர்களது நிருபம் 1:9 கொலேசியர்களுக்காக அவர் ஜெபிக்கும் போது அவர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதனால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார் என்றால் 9 மாத்திரம் வாசிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அவருடைய சித்தத்தை அறிகிற, அவருடைய விருப்பத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிரியம், கர்த்தர் எதை விரும்புகிறார், அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை சடிதிகளை சந்தித்த போது அவர் கீழே விழுந்து பயந்து நடுங்கி சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன, அவர் உடனே எப்படி அவர் சித்தத்தை கேட்டுட்டார் அப்படின்னு நினைக்கலாம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நியாயப்பிரமாணத்தை நன்றாக கரைத்து குடித்தவர், அதில் நல்ல ஞானம் உள்ளவர். அதே போல பழைய ஏற்பாடு முழுவதையும் அவர் என்ன செய்திருக்கிறார், நன்றாக படித்து தேறினவராக இருக்கிறார். அதில் தாவீதினுடைய ஜெபங்களையும் அவர் அறிந்திருப்பார். கர்த்தருக்கு பிரியமானது தான் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து இப்போ சொல்கிறாரு, நான் என்ன செய்ய நீர் பிரியமாக இருக்கிறீர், உம்முடைய பிரியம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரியம் என்ன என்று தேவ சமூகத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் ஜெபிக்கிறார் கொலேசியர்களுக்கு, கொலேசிய சபையில் இருக்கிற விசுவாசிகள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் அவர்கள் என்ன செய்யணும், நிரப்பப்பட வேண்டும். தாவீது சங்கீதம் 40:8 அவர் சொல்றாரு, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் அங்க சொல்றாரு. இது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்கிறார். எபிரேயர்களது நிருபம் 10:7 எபிரேயன் வாக்கியம் அப்போஸ்தலன் அதை எழுதும் போது, அப்பொழுது நான் என் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன். அப்படி அர்த்தம் என்ன, உங்க பிரியமானதை செய்கிறேன் அப்படின்னு இங்க சங்கீதம் 40:8 சொல்லியிருக்கு. அங்க எபிரேயர் 10:7 அதே வசனத்தை அவர் கோட் பண்ணி அங்க எழுதுகிறார். அதுல சொல்றாரு, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே வாழும்போது பிதாவின் சித்தத்தையே செய்கிறவராக தன்னை ஒப்பு கொடுத்தார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் இப்படி ஜெபிக்க முடியும். அப்படிதானே, ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுவீங்க, இந்த உபத்திரவன்றது நீங்கிறனும் அப்படி நம்ம ஜெபிக்கிறோம் என்றால், விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் தேவ சித்தத்துக்காக நம்ம என்ன செய்யல, ஜெபிக்கவில்லை. அல்லேலூயா. தாவீது தேவ சித்தத்திற்காக ஜெபிக்கிற மனிதன். ஆகையினால்தான் 2 Samuel 15 அங்கே அப்சலோம் ஆட்சியை பிடித்த பின்பு அவன் கால்நடையாக தன்னுடைய கூட்டத்தாரோடு அப்சலோம் கைகளுக்கு தப்பு வைக்கப்படும்படியாய் அவன் வனாந்தரத்துக்கு நடந்து போகிறான். அவனோடு ஒரு பெரிய கூட்டம் போகிறது. அப்பொழுது சாதோக் என்ற ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியையும் தூக்கிட்டு வந்துட்டான். அப்பொழுது தாவீது சாதோக்கை பார்த்து சொல்கிறார், அதில் 25:26 வாசிங்க. ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அவர் கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா நான் இந்த உடன்படிக்கை பெட்டி அவர் வாசஸ்தலத்தை பார்க்க எனக்கு அவர் என்ன செய்வார்,
கிருபை செய்வார். அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், அவர் இப்பதான் அவர் சொல்றார் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற காரியம், உண்மையில் எனக்கு பிரியம் இல்லை என்று சொல்வாராகில், இதோ இங்கே இருக்கிறேன், இந்த வனாந்திரத்திலே நான் இருக்கிறேன். இதான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஆண்டவருக்கு எது சித்தமோ எது பிரியமோ அது மாத்திரம் வாழ்க்கையில் நடக்கட்டும். நான் வந்து திரும்பவும் எருசலேமுக்கு போகணும், அங்க ராஜாவாக வேண்டும், அந்த உடன் அவருடைய வாசஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்குள்ள உள்ளார விருப்பங்கள் இருந்தாலும், அவர் என்ன சொல்றாரு, அவர் கண்களில் கிருபை கிடைத்தால் அதை நான் பார்ப்பேன், இல்லை உன் மேல எனக்கு பிரியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டா இதோ நான் இங்கேயே நான் செய்தறேன், இருந்தேன் இந்த வனாந்திரத்திலே நான் இருந்து விடுகிறேன். இல்லையா, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாரார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையில் கர்த்தருடைய பார்வைக்கு எது நலமோ, அவர் என்னை கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்குவதற்காக என்ன சித்தம் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருந்தால்தான் இப்படி ஜபிக்கிறவர்களாக இருப்பார்கள். இல்லையா, நான் அவரிடத்துல என்னை எப்படி எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவர்கள், தேவ சித்தம் எது என்று அறியாமலேயே ஜெபிக்கிறவர்கள் இந்த தேவ சித்தத்துக்கு தங்களை என்ன செய்ய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுது, அப்போஸ்தலன் எழுதுகிறார் ரோமருக்கு எழுத நிருபம், ரோமருக்கு எழுத நிருபம் 8:26 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால். அப்படின்னு அர்த்தம் என்ன, அவரிடத்துல எப்படி ஜெபிக்கணும்னே நமக்கு என்ன செய்யலையா தெரியலன்னு சொல்றாரு அப்போஸ்தலன். ஏன்னா 1 யோவான் 5:14 அப்போஸ்தலா யோவான் சொல்றாரு, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிற பிள்ளைகளுக்கும், உலக பிரகாரமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களோ அல்லது அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும், இருக்கிறது. அல்லேலூயா. உலக பிரகாரமான மனுஷன், பேர் கிறிஸ்தவர்கள், அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள் எல்லாரும் ஒரே கேட்டகரியில தான் அவங்க அவங்க விருப்பத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்ல இல்லையா. ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜபம் அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அல்ல இல்லையா. அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய சித்தத்தை தான் நம்ம இருதயத்தில் நினைச்சுக்கிறார் உண்டாக்குகிறார் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவருடைய விருப்பம் என்ன, அதை நம்ம கேட்குறோமா, ஆவியானவருடைய விருப்பம் என்ன. அப்போ நம்ம அதெல்லாம் நம்ம உணராமல் சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சித்தத்தின்படியே நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய உமக்கு பிரியமானதை நான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ஏசு இந்த பூமியில் வாழும்போது அப்படி தான் ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும். ஏன்னா பாத்திரம் ரொம்ப கடினமான பாத்திரம், அதை சுமக்கிறது ரொம்ப கஷ்டம், வேதனைகள் உபத்திரவங்கள் நெருங்கி கொண்டிருக்குது. அது போனால் நல்லது தான், ஆனால் அது என் விருப்பம் கிடையாது. உங்க சித்தம் என்னவோ அது மாத்திரம் தான் எனக்கு என்ன செய்யணும், நடக்கணும்னு ஒப்பு கொடுத்தா. இல்லையா, நம்ம அப்படி ஒப்பு கொடுக்குறோமா, இந்த வேதனை என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆனா இந்த வேதனை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடவது நம்ம ஜெபிச்சிருக்கோமா. இல்லையா, எல்லாமே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவர் எல்லாம் நன்மையாகவே செய்வார்.
ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. மகிமை உள்ள சாட்சியாக நிறுத்துவார் நம்மை. ஆனால் கொஞ்சம் உபத்திரம், நீங்கள் கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த நம்முடைய லேசான உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய காண மகிமை நமக்கு உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு ஜபிக்க என்ன செய்கிறோம், பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம பயப்படுறோம், நம்முடைய ஜபம் எனக்கு அதிலிருந்து விடுதலை அந்த காரியங்களை தான் நம்ம சொல்லி கேட்குறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது என்று சொல்லியிருக்கார, அதனால் எல்லாம் கேட்குறோம். ஆனால் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தான் அவர் அவங்க நினைச்சாரா செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லையா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரா, அந்த ஜெபத்தில் பிரியப்படுறாரா, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறாரா, என் ஜெபத்தை கவனிக்கிறாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேனா, அதெல்லாம் நம்ம நினைக்கிறது கிடையாது. தாவீது அதை உணர்ந்து அதை அறிந்து அவன் போதிக்கப்பட்டு உணர்ந்தவனாக சங்கீதத்திலலாம் சொல்கிறான். சங்கீதம் 51 சங்கீதம் 6 வசனத்தில் தாவீது சொல்கிறா, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். பாருங்க, தாவீது கர்த்தரால் போதிக்கப்பட்டதுனால அவன் கர்த்தரை முகமுகமாக உட்காந்து பார்த்தானா? ஆனால் பாருங்க, அவன் போதிக்கப்பட்டிருக்கிறான் எப்படி, கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா உள்ளத்தில் உண்மை இருக்க கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நீதிமொழி 12:22 சொல்கிறது, அதனுடைய பின்பகுதி சொல்கிறது, உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார். இயேசு சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன் சொல்லியிருக்கிறார். நீதிமொழி 28:20 சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தான் அவர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த தாவீதை அதை அறிந்து கொண்டார், உண்மையாய் இருந்தால் தான் கர்த்தருக்கு என்னது தெரியும். அதனால தான் சொல்கிறாரு சங்கீதம் 26 சங்கீதத்தில் 6 வசனத்தில், நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி இப்படி அதிசயங்களெல்லாம் விவரிப்பதற்காக குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றமில்லாமையிலே உண்மை உள்ளவனாக உமக்கு முன்பாக வந்து நிற்க நான் பிரியப்படுறேன். அல்லேலூயா. போதிக்கப்பட்ட அந்த போதித்தர்களும் என்று கேட்ட தாவீது அதெல்லாம் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவரை போதிச்சிருக்கிறார், எனக்கு பிரியமானது உண்மையாக இருக்கிறதாம்மா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறாரு, உள்ளத்தில் நீர் உண்மை இருக்குன்னு செய்கிறீர், விரும்புகிறீர். அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக நடப்பதற்கு தன்னை என்ன செய்தான், தாவீது ஒப்பு கொடுத்தான். அவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் கர்த்தர் சொல்கிறார். அவருக்கு பிரியம் யார், உண்மையாக நடக்கிறவர்கள். தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறதுக்கு நம்ம அவருடைய சித்தம் அது, அதை உணரணும். அவருடைய பிரியம் அது, அவருக்கு முன்பாக உண்மையான செய்யணும், வாழணும். என்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் உண்மையாக இருக்கணும். என்னுடைய ஜப வாழ்க்கையில், என்னுடைய வேத வாசிப்புகளில், தேவ சமூகத்தில் அமர்கிறதுல, என்னுடைய பேச்சில், நடக்கையில், செய்கையில், எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும்னா அவர் சொல்றார், உண்மை உள்ளவன் என்று எண்ணித்தான் அந்த ஊழியத்துக்கு என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் நடத்த வேண்டும் என்றால் மோசே ஒருவனாக அந்த ஜனங்களை என்ன செய்ய முடியல, நியாயம் விசாரிக்க முடியலை. அந்த ஜனங்களை எல்லாம் நடத்தி கொண்டு போக வேண்டும், அவங்க பிரச்சனைகள்லாம் அவங்க கேட்கணும்,
அத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு இப்படி பிரச்சனை நடக்கு, அது நடக்குது, இந்த காரியம் எனக்கு, இந்த குறை இருக்குது, ஏட்டா நான் மோசம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆனால் ஒத்தே காலையிலேருந்து ராத்திரி வந்து நாள் ஜனங்கள் நின்று கொண்டே இருக்கிறாங்க, கூட்டம் குறைஞ்ச மாதிரி இல்லை. அப்போ தான் மோசையினுடைய மாமா எத்திரோ சொல்கிறாரு, நீர் இப்படியே இருந்தால் நீரும் மனம் முடிஞ்சிருவீர், ஜனங்களும் மனம் முடிஞ்சிருவாங்க. அதுக்காக நீர் என்ன செய்யணும்னா, ஜனங்களில் 10 பேருக்கு ஒரு ஆள், 100 பேருக்கு ஒரு ஆள், 1000 பேருக்கு ஒரு ஆளை நீ என்ன செய்யும், ஏற்படுத்த. அவங்க ஜனங்களை என்ன செய்வாங்க, விசாரிப்பாங்க. அது எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18:21 எடுத்து வாசிங்க. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களும், உண்மை உள்ளவர்களும், திறமையுள்ள மனிதரை, திறமை உள்ள, 4 காரியம் முக்கியம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு. 1, தேவனுக்கு பயப்படணும். 2, உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 1, வெறுக்கிறவர்களா இருக்கணும். 4, திறமை உள்ளவர்களாகவும் இருக்கணும். சோதாங்கி அதெல்லாம் கர்த்தருக்கு தேவையே கிடையாது. கர்த்தருக்கு நம்ம தேவை திறமை உள்ளவர்களை. அதனால அவனுடைய திறமைக்கு தக்கதாகத்தான் தாளந்துகளை அவர் நினைச்சுறாரு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அவருடைய திறமை, அவர் பார்க்கிற திறமை வேற, உலகம் பார்க்கிற திறமை வேற. ஹல்லேலூயா. ஒரு திறமை உலக பிரகாரமான திறமை இருந்தாலும் அது கர்த்தருக்குள்ள வரும்போது கர்த்தருக்கு பயன்படுகிற திறமையா மாறணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தின்படி தாவீது எனக்கு போதித்தரலும் என்று சொன்னால், அதன்படி அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் என்ன செய்தார், செயல்படுத்தினார். உள்ளத்தில் உண்மை இருக்க, உள்ளத்தில் உண்மை இருக்கணும் இல்லையா. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் வந்து எதை தான் பார்க்குறாரு, இருதயத்தை தான் பார்க்குறோம் இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டதுனால தான் சொல்கிறான், நீ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அவன் உண்மையாக நடக்கிறதுக்கு தன்னை என்ன செய்தான், ஒப்பு கொடுத்தான். சங்கீதம் 37:28 வாசிங்க. அவருக்கு எது பிரியம்னு அவன் அறிந்து கொண்டான். 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். கர்த்தர் வந்து நியாயத்தை விரும்புகிறவர் இல்லையா. அவர் நியாயத்தை விரும்புகிறவர். நீதிமொழி 21:3 பலியிடுகிறதை பார்க்கிலும், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இங்க தாவீது சொல்றாரு, இதெல்லாம் வந்து சாலமோன் எழுதி வச்சிருந்தாலும் அப்பா சொன்னதெல்லாம் கேட்டிருந்தப்பா இல்லையா. அப்ப பாருங்க, நீதியில் தான் தேவன் செய்கிறார், பிரியப்படுகிறார். சங்கீதம் 11:7 அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார். அப்ப பாருங்க, பலியிடுவதை பார்க்கணும். நான் 1000 ஸ்தோத்திர பலிய நான் சொல்லிட்டு அவருடைய நீதியின் வழியில நடக்காம நான் சொல்ற ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் வேஸ்ட் இல்லையா. தாவீது சொல்றாரு, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் இல்லையா. கர்த்தாவே இப்படி வழி எனக்கு போதித்தரணும், இப்படி சத்தியத்தில் நான் நடப்பேன், நமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கர்த்தாவே உமது வழிகளை எனக்கு போதித்தரணும். அவர் சொல்றார் சங்கீதம் 25:4 இப்படி வழி எனக்கு போதித்தரணும், உடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும், உடைய சத்தியத்திலே நடத்தி என்னை போதித்தரணும் இல்லையா. 5 சொல்றாரா, அப்படி சத்தியத்திலே சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரணும். அப்ப தேவனுக்கு பிரியமான பாதை எதுனா நீதியின் பாதை, நியாயமான நியாய வழி. அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகளாக இருக்கிறது, சத்திய பாதை. அதை இடராத பிடிக்கு நடப்பதற்கு தாவீது அவருடைய பிரியத்தை அறிந்து கொண்டதினால் அதுல முழுமையா நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா. அவருக்கு பிரியம் அவருடைய பாதையில் நடக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். இதை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார், அவர் நடத்துகிறார். சங்கீதம் 45 சங்கீதத்துல
ஏழாவது வசனத்தை வாசிங்க. நீர் நீதியை விரும்பி, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீதியை மாத்திரம்தான் தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அதனால நான் நீதியின் பாதையில் நான் நடக்க என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். அதே சங்கீதத்தில் 10:11 வசனத்தை எடுத்துள்ளாசிங்க. குமாரத்தியே கேன், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ராஜா உன் அழகில் அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜா எப்ப பிரியப்படுவாரா, நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வேறு பிரிக்கப்பட்டவர்களாக தான் வைத்திருந்தார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான், அவங்க வேற புறஜாதிகளோட சம்பந்தம் கலரக்கூடாது. புறஜாதிகளோட புறஜாதிகளை வெட்டி அணிச்சுதாங்க, சிறு குழந்தைகள் கூட பார்க்காம அவங்கள அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அதன் பிரகாரம் தாவீது வந்து ஜனங்களை நடத்தினான். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேல் ஜனங்களாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக ஆட்சி செய்தான். அவனுடைய காலத்துக்கு பிரகாரம் தம் குமாரனுக்கு புத்திமதி சொன்னால் அவன் சரியாக நடக்காததுனால அங்கே ராஜ்யம் என்ன செஞ்சுது, ரெண்டு யூதா இஸ்ரவேல் என்ன செஞ்சுது, பிரிய வேண்டிய சூழ்நிலை. அவங்க புறஜாதிகளுக்குள்ளே நினைச்சிட்டாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. தாவீது இருக்கிறது வரைக்கும் அவன் என்ன செய்திருந்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே சமஸ்த இஸ்ரவேலாக அவர்களை ஆட்சி செய்தான். அப்போ தான் ராஜா உன்னை அழகில் நினைச்சுவார், பிரியப்படுவார். இதை அவன் அறிந்திருந்தான். நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் தான் கர்த்தர் என்மேல் என்ன செய்கிறார், பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 5:4 வசனத்தில் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட போதனையில் அவன் சொல்கிறான், நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அல்ல கர்த்தர் தாவீது துன்மார்க்கமான காரியத்தை ஒரு நாள் என்ன செய்யலை, செய்யலை. துன்மார்க்கமாக வஞ்சகமாக அவன் ஆட்சியை பிடிக்கலை. அல்லையா, அவன் துன்மார்க்கத்தில் செய்யலை. சவுளை 2 தடவை கர்த்தர் கை ஒப்பு கொடுத்துருந்த போதும் அபிஷேகம் பெற்றவன் மேலே கையை என்ன செய்யலை, போடலை. துன்மார்க்கத்தில் தேவன் என்ன செய்ய மாட்டார், பிரியப்பட மாட்டார். தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. அதனால் அவன் துன்மார்க்கமான காரியங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யலை, அதுக்கு இணங்கி போகலை. தேவன் அவனுக்கு போதித்தபடி அவன் துன்மார்க்கத்துக்குள்ள காரியங்களுக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கலை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தான். பாருங்கள், ஒரு துன்மார்க்கமான குணம் இருந்துச்சுன்னா சீமையை தூசித்ததுக்கு அவனை சந்தித்த உடனே நினைச்சிருப்பான், அவன் திருப்பி ராஜாவான உடனே அவனை காலி பண்ணியிருப்பான். அவன் கொடிய தூசணமாக அவனை தூசித்ததை கூட மறந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட பொழுது அதை என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டான். தாவீது அவன் துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவனே நிறைய சங்கீதங்களில் பாடியிருக்கிறான், துன்மார்க்கர் எப்படிலாம் அழிவார்கள் என்று அவன் பாடியிருக்கிறான். அல்லையா, ஏன்னா கர்த்தருக்கு துன்மார்க்கத்தனை என்ன செய்யாது, பிடிக்காது. அதை உணர்ந்து வாழ்கிறவனாக இருந்தான். சங்கீதம் 147 10:11 நாம் பார்க்கிறோம். 10:11 வாசிங்க. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். கர்த்தர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் யார் மேலதான் பிரியமா இருப்பாரு, நான் என்கிட்ட குதிரை இருக்கு, வீரம் இருக்கு, ஆட்கள் இருக்கு, படை இருக்குன்னு நினைச்சிட்டு யுத்தத்துக்கு போனா அதுல பிரியப்பட மாட்டார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல்தான் கர்த்தர் நினைச்சுகிறார், பிரியமாக இருக்கிறார். தாவீது எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய படைப்பலத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவேன் சொல்லி என்ன செய்யலை, அவன் நம்பலை. அவன் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறவனாக இருந்தான். இல்லையா, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு யுத்தத்துக்கு போகலாமா, எல்லாம் கர்த்தரிடத்துல விசாரிச்சு அவனுடைய கர்த்தருடைய பலத்தில் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அவருடைய பலத்தில் நிற்கிறவனாக இருந்ததுனால தான் அவருடைய கிருபைய ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை எனக்கு நல்லது என்று அதிகாலையிலே கர்த்தரை தேடி கிருபையை பெற்றுக்கொண்ட மனிதனாக இருந்தபடினால்தான்
அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்தார். அவன் அறிந்து கொண்டான், அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேலதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். என்கிட்ட படை போல இருக்கு, அது இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா நடக்காது. ஹல்லேலூயா. இப்படி இதெல்லாம் தாவீது வந்து எனக்கு போதியும் என்று கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் அப்பியாசம் பண்ணுகிறவனாக இருந்தபடியினால்தான் அவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான். நம்ம அநேக ஜபங்களில் ஆண்டவரே எனக்கு இதை கற்றுக் கொடுங்க அதை கற்றுக் கொடுங்க, ஆனால் ஒன்றையுமே நம்ம கை கொள்வது கிடையாது. ஆனால் தாவீது கை கொண்டான், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும், உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராங்க. ஆனால் அவர் போதிச்சிட்டாரு, இப்படி தான் நீ நடக்கணும், நீ உண்மையாக நடக்கணும், நீ ஒரு இஸ்ரவேல், அதை உணர்ந்து நீ நடக்கணும், நீ வந்து துன்மார்க்கமான காரியத்துக்கு போகக்கூடாது, நீதியின் வழியில் நடக்கணும். அதே போல் கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேலே தான் நான் பிரியமாக இருப்பேன், இதெல்லாம் உணர்ந்து அதன்படி நடந்து வாழ்க்கையில் ஜெயம் பெற்றான். தாவீதுனுடைய வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. ஹல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலையும் தோற்றதே கிடையாது, எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவனாக இருந்தான். ஏன்னா அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அதே போல தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவருடைய சித்தத்தை செய்யத்தான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். யோவான் 8:29 இயேசு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறேன். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவருக்கும் தோல்வியே கிடையாது, அவர் எல்லாத்துலேயும் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு நமக்கு வெற்றி தருவார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்துக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் பார்வைக்கு எது நலமோ அதை என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், செய்யணும். அதை நீங்கள் எனக்கு செய்யுங்க, ஆனால் நானும் உங்கள் பார்வைக்கு எது நலமோ அதை தான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், செய்யணும்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார், வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்போஸ்தலன் போல் ஒப்பு கொடுத்தார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவரை கர்த்தர் முன்புரிச்சிட்டார், இவன் என் அம்மா நாமத்திற்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். உபத்திரவங்கள் பாடுகள் பெரிய லிஸ்டே இருக்கு. 2 Corinthians 6:3-10, 2 Corinthians 11:22-27 வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவர்பட்ட பாடுகள் அவர் நிருபத்தில் எழுதுகிறார். ஆனால் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், ஏன், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் தாவீதை போல ஆண்டவரே உங்கள் பிரியமானதை நான் செய்யணும்னு கேட்கறதில்ல, எது பிரியம் என்று அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுதுதான் அவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாக கர்த்தரம் என்ன செய்வார், நிலைநிறுத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆஸ்ருதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த போச நாளிலும் தாவீதை போல உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலாம் கர்த்தாவே. என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய பிரயாசங்களில், எங்களை ஊழியங்களில் உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்தரலாம் கர்த்தாவே. உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் உமக்கு பிரியமான பாதையில் எங்களை நடத்துவாராக கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் அப்போ தாவீதை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, இயேசு கிறிஸ்துவை போல எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்கும்படியாய் இந்த நாட்களிலும் உம்முடைய சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தில் உம்முடைய விருப்பம், உம்முடைய வாஞ்சைகள் எங்களுக்குள்ள உண்டாகும்படியாக இந்த பரிசுத்த உபவாச நாளிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரியத்தின்படி, சித்தத்தின்படி கர்த்தாவே
எங்களுடைய எங்களை வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீராக. தாவீது உம்முடைய பிரியத்தின்படி அப்பா அடியனை கட்டுவீராக என்று சொன்னது போல எங்களை கட்டி நீர் எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் சபையின் மக்களையும் உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நீர் உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் செய்தால் தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்குள்ள கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். துதிகண மகிமையில் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உலகமே அப்படி பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா.